திருவெம்பாவையின் 11வது திருப்பாட்டு மொய்யார் தடம்பொய்கை புக்கு என்று தொடங்குகிற நீண்ட பல சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற மிக அற்புதமான பாடல். திருவண்ணாமலை திருத்தலத்தின் கண் கோயில் கொண்டு ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக எழுந்தருளிருந்து உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவனாக அருள் பாலித்து வருகிற பெருமானினுடைய திருவருளை நாட்காலை நேரத்தில் சென்று மார்கழி மாதத்தில் அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கிற குளத்தில் இளம் பெண்கள் நீராடி பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைப்பது போன்ற அற்புதமான பாட்டாக இந்த 11வது பாட்டு இன்றைக்கு மலர்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. விளையாட்டாக பேசிக்கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் கேலியும் கிண்டலும் செய்து மகிழ்ந்து குளக்கரைக்கு அவர்கள் வந்து சேர்ந்து விடுகிறார்களாம். சில இடங்களிலே குளம் என்று காட்டுகிறார், சில இடங்களிலே பொய்கை என்று காட்டுகிறார், சில இடங்களிலே மடு என்று காட்டுவதன் மூலமாக நீராட வருகிற மகளிர்களுடைய கூட்டம் ஒன்றல்ல, பல கூட்டங்களில் பெண்கள் இணைந்து இணைந்து தனித்தனியாக காலையில் வந்து நீராடுகிறார்கள் என்பதை பாடலினுடைய போக்கில் நம்மாலே பெருமக்களே தீர்மானிக்க முடிகிறது. குளத்து கரையில் வந்து நின்ற பெண்கள் முன்னெல்லாம் நன்றாக வேடிக்கையாக பேசிக்கொண்டு வந்தவர்கள் மார்கழியினுடைய குளிர் காரணமாக குளத்தின் அருகில் நெருங்கியவுடன் இறங்குவதற்கு பயப்படுகிறார்களாம். எப்பொழுதுமே குளிர் நீங்க வேண்டும் என்று கருதினால் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீர்நிலையின் கண்ணே இறங்கினால் மேலும் குளிர் அதிகரிக்கும். அதற்காக சட்டென்று ஓடிப்போய் நீர்நிலையின் கண்ணே மார்கழியில் பாய்ந்து விடுவது என்பது அவர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது. பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, அந்த முகேர் என்கிற ஒலிக்குறிப்பின் மூலமாக திடீர் என்று அவர்கள் குதிக்கிற நேரத்தில் எழுந்த ஓசை ஒலியை கூட மாணிக்க வாசகப் பெருமான் அழகாக பதிவு செய்து காட்டுகிறார். எப்படிப்பட்ட பொய்கை, தாமரை பூக்கள் மண்டி கிடக்கிற அருமையான அந்த பொய்கையில் கீழ்வானத்தில் இன்னும் கூட சூரியன் எழுந்தருளி வாராத நேரத்தில் மலர்ந்தும் மலராமலும் இருக்கிற தாமரை பூக்களில் உள்ளீடாக இருக்கிற தேனை உண்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்து வண்டுகள் அமர்ந்திருக்கின்றனவாம். இந்த பெண்கள் போய் திடீரென்று அந்த குளத்தில் குதித்தவுடன் நடுநடுங்கி போன வண்டுகள் திடீரென்று ரீங்காரமிட்டு கொண்டு மேலே எழுகிறதாம். நன்றான அழகான வரிகளின் மூலமாக ஒரு காட்சி சித்திரத்தை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு மாணிக்க வாசகர் கொண்டு வருவது நமக்கு தெரிகிறது. பொய்யார் தடம் பொய்கை புக்கு எப்படி முகேர் என்ன புக்கு, தண்ணீரிலே புகுந்து விட்டதற்கு பிறகு உரிமை உடையவர்களாக இருக்கிற பெண்கள், சுற்றிலும் சகோதரிகளே இருக்கிறார்கள், ஆண்கள் யாரும் அங்கே இல்லை என்று தெரிந்ததும் அவர்களுடைய மகிழ்ச்சி அளவு மேலே போகிறது. இரண்டு கைகளையும் அகல விரித்து அப்படி விரித்து நீராடுவது பெண்மைக்கு பழக்கமில்லை என்றாலும் தனி இடம், இன்னும் விடியாதிருக்கிற புலர்காலை என்பதனால் கையால் குடைந்து குடைந்து இரண்டு கைகளையும் அகல விரித்து கொண்டு மூழ்குகிற நேரத்தில் தண்ணீரை குடைந்தெடுப்பது போல அவர்கள் நீராடுகிற காட்சி தெரிகிறதாம். கையால் குடைந்து குடைந்து அப்படி குடைகிற நேரத்திலெல்லாம் வெற்று சொற்கள் பேசாது உன் கழல் பாடி, இறைவா அண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கிற பெருமானே உன்னுடைய ஒப்பற்றதாகிய திருவடிகளை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நாங்கள் நீராடுகிற நேரத்தில் கூட நின்னுடைய திருவடி பெருமையைத்தானே சொல்லிக்கொண்டு பெருமானே ஆடுகிறோம் என்று பத்திமை மிக்க மரபிலே வந்த அந்த பெண்கள் சொல்கிறார்கள். கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி, அதற்கு மேல் ஐயா எங்களுக்கு தலைவனாக இருக்கிற பெருமானே வழியடியோம் வாழ்ந்தோம் காண், காலகாலமாக என்னுடைய தந்தை தந்தைக்கு தந்தை அவனுக்கு தந்தை என்று வாழையடி வாழையென நின்னுடைய திருவடிகளை போற்றி வாழ்கிற மரபில் வந்திருக்கிற நாங்கள் இன்றைக்கு நீராடி உன் திருவருளை பெற்று வாழ்ந்தோம் பார் என்று மனமகிழ்ச்சியோடு ஐயா வாழ்ந்தோம் காண்,
நாங்கள் வாழ்வு பெற்று மகிழ்ந்திருக்கிறோம், நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வாழ்ந்தோம் கான். இதுவரையிலும் அவர்கள் பேசிய பேச்சு எப்பொழுதுமே இத்தகைய பாடல்களில் மாணிக்கவாசக பெருமான் எதை சொல்ல வருகிறார் என்பதை தேடுவதுதான் இந்த புலர்காலை நேரத்தில் நம்முடைய அடிப்படையான நோக்கமாக இருக்க வேண்டும். விளையாட்டு ஒரு ஏதீடு, அதன் உள்ளே கொண்டு வந்து சைவ பெருமிதத்தை சிவனினுடைய ஒப்பற்ற அருட்கருணையை சொல்ல வேணும்னு கருதியவர் அந்த பெண்களிலேயே கொஞ்சம் மூத்திருக்கிற உலகியல் தெரிந்த ஆன்மீகத்திலே தோய்ந்த பெண்ணுறுத்தி அவனுடைய புகழை பாடத் தொடங்குகிறாளாம். ஆரடல் போல் செய்யா மிக கொழுந்துவிட்டு எரிகிற செக்கச்சவேர் என்றிருப்பதாகிய நெருப்பினுடைய ஜுவாலையைப் போல் செக்க சிவந்திருக்கிற திருமேனியை உடையவனே. தேவாரம் திருவாசகமெல்லாம் சிவபெருமானை செம்மேனி எம்மான் என்று சொல்லிக்காட்டும் அவன் சிவந்த நிறம் படைத்திருக்கிற திருமேனிக்கு சொந்தக்காரன் அது எப்படி இருக்கிறதாம்? ஆறு அழல் போல் செய்யா நன்றாக கொழுந்துவிட்டு எரிவதாகிய ஜுவாலையைப் போல் சிவந்த நிறமுடையவனாக இருக்கிற பெருமானி வெண்ணீராடி வெள்ளை நிறமுடையதாக இருக்கிற திருநீற்றின் கண்ணே குளித்தெழுந்தான் போல உடம்பெல்லாம் திருநீரு சன்னித்த மேனியனாக எங்கள் பெருமான் இருக்கிறான். வெண்ணீராடி செல்வா, எல்லா செல்வங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன் சென்றடையாத திருவுடையானை என்று அவனை பாராட்டி சொல்லுவார்கள் நம்முடைய தேவார ஆசிரியர்கள். எந்த செல்வமும் அவனை சென்று அடைந்ததில்லை, அவனிடம் இருக்கிற செல்வம்தான் மற்றவர்களை சென்று அடைந்தது. சேர்ந்து அறியா கையான் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். நாமெல்லாம் மற்றவர்களுக்கு முன்னே போய் ஒரு பொருளை பெறுவதற்காக கூப்பி வணங்குகிற கையை ஒன்றாக இணைத்து கையேந்தி நிற்பதுண்டு. ஆனால் எங்கள் பெருமான் யாருக்கு முன்னேயும் போய் கைகளை இணைத்து ஒன்றை ஏந்தியதில்லை என்பதை மாணிக்கவாசகர் சேர்ந்து அறியா கையான் என்று வேறிடத்திலே சொல்லிக்காட்டுவார். அப்படிப்பட்ட பெருமான் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துவதற்காக செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கை தடங்கண் மடந்தை மடவாளா. பக்கத்திலே எழுந்தருள் இருக்கிறாளே சின்னஞ்சிறு பெண் போலே அமைந்திருக்கிறவளாகிய உண்ணாமுலை தாய், அவளுடைய மெல்லிய எடைகள் இந்த பெண்களுக்கு நினைவிலே வருகிறதாம். எப்படி ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங் கண் மடந்தை மணவாளா, அவளோடு அவன் இருக்கிறான் என்று சொல்வதில்தான் அவனுடைய திருவருள் வெளிப்படுவது என்பது சைவ சம்பிரதாயம் என்கிற காரணத்தால். அம்மையோடு எழுந்தருளி இருக்கிறவனாகிய பெருமானி, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் எத்தனை பேரை எத்தனை தலைமுறையில் எப்படி எப்படியெல்லாம் நீ ஆட்கொண்டு அருளியிருக்கிறாய் என்கிற அந்த வரலாறுகளெல்லாம் எங்கள் பெரியவர்கள் மூலமாக எங்கள் நெஞ்சத்தடத்திற்கு வந்திருக்கிறது. ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். நீ விளையாடிக்கொண்டே போகிறாய், சில பேர் அந்த விளையாட்டில் அழிந்து போய்விடுகிறார்கள், சில பேர் அந்த விளையாட்டில் சராசரியாக இருக்கிறார்கள், சில பேர் அந்த விளையாட்டில் உயர்ந்து போகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். எப்படியெல்லாம் நீனுடைய திருவருளை ஏதீடாக கொண்டு உயரலாம் என்கிற திறம் தெரிந்து நாங்களும் நீராடி நின் திருநாமம் சொன்னால் உய்தி பெறலாம் இப்பிறப்பில் என்பதை அறிந்து மகிழ்ந்து இன்றைக்கு நாங்கள் மேலெழுந்திருக்கிறோம். இந்த திருவருள் வாய்ப்பு எங்களுக்கு வாய்த்திருக்கிறது என்பதை சொல்ல அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து எழுந்தோம். கடைசியில் வேண்டுகோள் வைக்கிறார்கள், உன்னை நம்பி உன் திருவடிகளின் கண்ணே பத்திமை வைத்து நீர் தடம் போலே இருக்கிற கருணை பெருவெள்ளமாக இருக்கிற அந்த அழகான குளத்தை உன்னுடைய திருவடியின் கண்ணே நீராடுவது போல் கருதி நாங்கள் ஆடினோம். எத்தனையோ விளையாட்டை விளையாண்டாய், பல பேர் உய்ந்து ஒழிந்தார்கள். நாங்கள் சிறு பெண்கள், எங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உண்டு. என்ன? எங்களை எய்யாமல் காப்பாய், எமக்கு ஏலோர் எம்பாவாய். எய்யாமல் என்றால் நாங்கள் எய்த்து விடாமல் இழைத்து விடாமல் எங்களை இந்த பிறவியிலே காத்தருள்கிற கருணைக் கடவுளாக என்றென்றும் இருந்து நீங்கள் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நீர்நிலையில் குளித்து அவனுடைய அற்புதமான திருமேனி பொலிவழகை சொல்லிக்காட்டி அவன் விளையாட்டு அழகையெல்லாம் சொல்லி
அதிலே மனித குலம் உயிர்ந்து ஒழிந்த திறமெடுத்து சொல்லி, ஐயா அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் எங்களை காத்து கருணை பாலிக்க வேண்டும் என்று வைக்கிற அருமையான விண்ணப்பமாக இந்த அற்புதமான பொய்யார் தடம் பொய்கை புக்கு என்று தொடங்குகிற இனிய பாடல் புலர்காலை நேரத்தில் அளப்பரிய சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்து நம்மை மகிழ்விக்கிறது. Yeah.